இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பத்திரிகையாளராக இருக்கிற டாக்டர் சாய்நாத் அவர்கள் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய களப் போராளிகள் என்கிற அடிப்படையிலே சில தலைவர்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை எழுதியிருக்கிறார். அதிலே தோழர் சங்கரையாவுடைய விடுதலை போராட்டத்தை பற்றியும் எழுதியிருக்கிற அவர் அந்த வாழ்க்கையிலே வருகிறது. அவர் அமெரிக்கன் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது அன்றைய தினம் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் வந்து கைது பண்ணுறாங்க. சில நாட்களுக்கு பிறகு அவர் தேர்வு எழுத வேண்டும். அப்போ அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது, நம்ம தேர்வு எழுதுறதா அல்லது சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதாங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அந்த சின்ன வயசுலேயே சங்கரையா என்ன முடிவு பண்ணார்னா, தேர்வு எழுதினாலும் சரி எழுதாட்டினாலும் சரி தேர்வை விட இந்த நாடு முக்கியம் என்பதை முடிவு செய்து அவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார். ஆனால் அப்படி ஜெயிலுக்கு போனதுனால அவரால் தேர்வு எழுத முடியவில்லை, பட்டம் பெற முடியவில்லை. இதை புரிந்து கொண்ட சாய்நாத் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சிருந்தா அவர் பட்டம் வாங்கியிருப்பார், ஆனால் அதை விட நாடு சுதந்திரம் முக்கியங்கிறதுனால அந்த பட்டத்தை வாங்க முடியல, அதனால் உங்களுடைய ஆட்சியில் அவருக்கு டாக்டர் பட்டத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சாய்நாத் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை தோழர் ராம் அவர்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் கொண்டு போய் ராம் அவர்கள் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து இந்த மாதிரி சாய்நாத் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவர் காலையில் போய் கொடுத்து வந்திருக்காரு, சாயங்காலம் முதலமைச்சர் டாக்டர் பட்டத்தை கொடுப்போம்னு அறிவிச்சிட்டார். ஆனால் இப்போது வந்திருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், முதலமைச்சருடைய அறிவுக்கு பிறகு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட்டிலே தோழர் NS அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பது என்று தீர்மானித்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய செனட் கூட்டத்திலேயும் டாக்டர் பட்டம் என்று தீர்மானித்து வருகிற நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பட்டமளிப்பு விழாவிலே அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வந்து தோழர் சங்கரையா வந்து பட்டம் வாங்க வேண்டும் என்று தோழர் வெங்கடேசன் ஒன்று சொன்னபோது சங்கரையா வர முடியாது என்று சொன்னபோது பரவாயில்லை, நாங்களே அவருடைய வீட்டுக்கு சென்று இந்த பட்டத்தை நவம்பர் 3ஆம் தேதி கொடுத்து விடுகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார், பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவித்திருக்கிறார்கள். இப்போது முறைப்படி அதற்கு நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும். ஒரு ஆனரரி பட்டம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் என்கிற முறையில் அவருடைய ஒப்புதல் தேவை என்கிற போது, ஒப்புதல் அல்ல அந்த சான்றிதழிலே அந்த டிகிரியிலே அவர் கையெழுத்து போட வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னால் பல்கலைக்கழக பதிவாளரும் துணைவேந்தரும் ஆளுநரை வந்து சந்திக்கிற போது சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிற பத்திரத்திலே நான் கையெழுத்து போட முடியாது என்று ஆளுநர் மறுத்துவிட்டார். 2 நாட்கள் போராடி பார்த்திருக்கிறார்கள். பிறகு நம்முடைய மாநில அரசாங்கத்துடைய உயர்கல்வி தலைமை செயலாளரை சந்தித்து இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லியிருக்கிறார். அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், தோழர் சங்கரையாவுக்கு ஒரு கவர்னர் பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு மாநில அரசு முடிவு செய்கிறது. டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று, முனைவர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மாநில அரசு முடிவு செய்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் செனட் ரெண்டுமே தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. பல்கலைக்கழக சிண்டிகேட் செனட் தீர்மானம் நிறைவேற்றி விட்டாலே அதை மறுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்க முடியாது. அதற்கு மேலே ஒரு மாநில அரசனுடைய சிபாரிசும் இருக்கிற போது அதை மறுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்க முடியாது. ஆனால் ஆளுநர் இதை மறுக்கிறார். ஒரு அண்ணாமலைக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதாக ஒரு பல்கலைக்கழகம் இருந்தால் ஆளுநர் மறுப்பாரா? HC ராஜாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதாக பல்கலை யாரும் வரமாட்டாங்கன்னு வச்சுங்க, இவங்கெல்லாம் போய் இவருக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்க யார் வருவார்? அப்படி யாராவது வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம், ஆளுநர் மறுப்பாரா? ஆக எந்த அளவுக்கு வன்மமாக இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருக்கிற சங்கரையா அவர்களுக்கு முனைவர் பட்டத்தை கொடுப்பதை கூட இன்றைக்கு இருக்கிற ஆளுநர் ரவி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், எங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தோழர் சங்கரையா அவர்களுக்கு பல்வேறு விதமான விருதுகள் பல காலத்தில் கொடுப்பதாக முன்வந்திருக்கிறார்கள்.
அவர் எதையுமே ஏற்றுக்கொண்டதில்லை. கடைசியா நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தகைசால் சார்ந்த தமிழர் விருது என்கிற விருதை அறிவிப்பதாக சொன்னார், அறிவித்தார். அப்ப கூட சங்கரையா எங்கிட்ட போன் பண்ணி என்ன முதலமைச்சர் இப்படி அறிவிச்சிருக்கிறாரு, நான் இதை வாங்கிக்கலாமா வேண்டாமா எனக்கு இன்னும் நான் என்ன செய்யறது புரியலன்னு தான் கேட்டார். உடனே அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு நான் வாங்கிக்கொள்ளணும் அவர் சொல்லலை. பிறகு நாங்கள் தான் வந்து அகில இந்திய மையத்தோடு கேட்டுக்கொண்டு ஒன்றும் தவறில்லை வாங்கிக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகுதான் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போது கூட அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டாரே தவிர அவர்கள் கொடுத்திருக்கிற 10 லட்சம் ரூபாய் நிதியினை கொரோனா சிறப்பு நிதிக்காக முதலமைச்சர் நிதிக்கே நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று தான் கொடுத்தார். சங்கரையாவுக்கு நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுப்பதன் மூலம் சங்கரையாவுக்கு ஒன்றும் புதிய பெருமையை தேடி தந்து விடாது என்பது எங்களுக்கு நல்லாக தெரியும். நீங்கள் டாக்டர் பட்டம் அவருக்கு கொடுப்பதன் மூலம் அந்த டாக்டர் பட்டத்துக்கு தான் பெருமை, அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் பெருமையாக இருக்குமே தவிர அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு அடம் பிடிக்கிற ஒரு RSS உடைய பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சி எவ்வளவு அடாவடித்தனமான ஆட்சி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். டாக்டர் நம்முடைய சங்கரையா அவர்களுக்கு இந்த டாக்டர் பட்டத்தை நீங்கள் மறுப்பது என்பது விடுதலை போராட்டத்தையே கொச்சைப்படுத்துகிற காரியம் இல்லையா? இது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களுக்கெல்லாம் கொச்சைப்படுத்துகிற, ஏன்னா அவர்களுக்கு விடுதலை போராட்டத்தை பற்றி தெரியாத, இந்த விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள், விடுதலை போராட்டத்திலே அந்த வெள்ளை அரசாங்கத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்கள், உங்களுக்கு நாங்கள் எந்தெந்தைக்கும் சேவகர்களாக இருக்கிறோம் என்று கடிதம் எழுதி கொடுத்திருக்கிற அந்த பிறப்பிலே வந்தவர்கள் தானே RSS அமைப்பை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டுடைய பெருமை எங்கிருந்து தெரிய போகிறது? எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற நம்முடைய ஆளுநர் இன்னைக்கு ஆளுநர் மூலம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு எவ்வளவு ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.